இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். இந்த கூட்டம் எங்கேயுமே பார்க்க முடியலையா சார்? விஜய் அவர்கள் மட்டும் ஏன் இவ்வளோ கூட்டம்? எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. வந்து நீங்கள் 1000 தான் விஜயை வந்து விமர்சனம் பண்ணாலும் வந்து எதிர்கால அரசியலுக்குள்ளே என்ன பண்ண போகிறாரு, அது பண்ணார், இதை பண்ணார்னு விஜய் ஒரு பயங்கர திட்டமிடலோட ஒரு கட்டமைப்பு பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். பறந்து கட்டின்னு வந்தாங்க, அந்த கூட்டம் அப்படி வந்து இதாகுது, பூத்துக்குள்ளே உள்ளே போயிடுறாங்க. அஜித்குமார் அவர்கள் நேற்று வந்து ஆனால் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக தான் வந்திருந்தார், அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிட்டாருன்னு தெரியல. ஸோ அவரோட விஷயங்கள் பார்க்க முடியல. அவருக்கு என்னென்னா நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா இந்த கூட்டத்தினால அலர்ஜினால் தான் வந்திருக்காரு. அது இந்த ஏதோ இந்த துணிவு படத்தில் பாம் பிளாஸ்ட் அவர் தெரியாமல் வெடிச்சு காது இதுவாகி விஜய்க்கான மாஸ் கூட்டம் வந்து அஜித் கம்மி தான். அது அதுக்காக தான் வந்துட்டார் அவர். சமீப காலம் இந்த அப்டேட் கேட்கறது அது பண்ணுறது இது பண்ணுறதுல கொஞ்சம் சோர்வாகவும் இருக்காங்க அவங்க ரசிகர்கள் வந்து. ஸோ ரீரிலீஸ்லேயே இது வந்து ஒரு புது ரெக்கார்டை படைக்க போகுதா கில்லி? ஒரு ரீரிலீஸுக்கு இப்படி ஒரு வரவேற்பு எனக்கு தெரிஞ்சு நான் கில்லி தவிர வேறு எந்த படத்தையும் பார்க்கல. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சிது வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆதன் சிமனர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்றைக்கி நம்ம கூட செய்யார் பாலு சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். சார் இப்போ நேற்று பிரபலங்கள் எல்லாரும் தங்களுடைய வாக்கை வந்து செலுத்திருக்காங்க. ஒரு பக்கம் எல்லாருமே பாசிட்டிவாகவும் பேசினாங்க, பரவாயில்ல எல்லாருமே வந்து திரைப்பிரபலங்கள் முக்கியமான நடிகர்களும் கடைசி ஊழியர் நடிகர்களும் கூட எல்லாரும் பதிவு பண்ணிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பிட்டு சிலர் பண்ண விஷயங்கள் அதிகமாக பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் எங்கேயா இருந்தாலும் வெளிநாட்டில் ஷூட் இருந்தாலும் அறக்க பறக்க பறந்து வந்து தன்னோட வாக்கை செலுத்திருக்காரு. ஆனால் வந்து மனுஷனோட முகத்தில் ஒரு உற்சாகம் இல்லை, கையில் அடிபட்டுருக்கு. என்ன நடந்துச்சு சார் விஜய் அவர்களுக்கு? நாம் விசாரிச்சப்போ என்னென்னா மாஸ்கோலேருந்து கிளம்பி வந்துட்டார். ஓகே. இமீடியட்டாக வந்து அது வந்து துபாயில் மழை அப்படின்னா நிறைய ஃப்ளைட்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஃப்ளைட்லாம் மாற்றி மாற்றி விட்டுருக்காங்க. கனெக்ஷன் ஃப்ளைட்டில் வந்திருக்காரு. ஓகே. ரெண்டாவது அதாவது வந்து இமீடியட்டாக வந்ததுனால நீங்கள் மாஸ்கோ சொல்லவே தேவையில்ல, ரஷ்யாவில் மைனஸில் போயிட்டுருக்கு குளிர். இங்கே இறங்கினோடனே என்ன ஆகும் பாருங்கள், அந்த வெயில் உடனே வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்தப்போ அந்த எப்போவுமே அந்த ஜெட்லாக்னு வாங்க இல்லைங்களா, அதுவும் மைனஸில் இருக்கிற குளிர் பிரதேசத்துலேருந்து இந்தியா மாதிரியான தமிழ்நாடு மாதிரியான மே மாதம் ஏப்ரல் மாதத்தில் கண்டிஷன் வந்து இறங்கணும்னா கிட்டத்தட்ட வெளியே வர்றதுக்கு அவங்க 3-4 நாள் ஆகும்னு போயிட்டு வந்த நம்ம நண்பர்கள்லாம் சொன்னாங்க. ஓகே. அந்த சோறு ஒரு பக்கம், அப்புறம் இன்னும் அவ ஏதோ ஒரு இறுக்கமான ஒரு இதுவாகவே இருந்தாப்புல, ஒரு பழைய உற்சாகம் இல்லை, அதுதான் கூட்டம் வேற கட்டி மேய்ஞ்சிட்டாங்க, ஏதோ ஒரு பரபரப்பாக ஒரு இது இதுக்குள்ளே இருந்தது. காரணம் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்து நடிகர் விஜய், இந்த முறை வந்து தலைவர் விஜயாக வந்து ஓட்டு போட்டிருக்காரு. ஓகே. அந்த டென்ஷனாக நான் தெரியல வந்து தலைவர் நடிகர் விஜயாக இருக்கும் பொழுது கூட இப்படி தான் கூட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ கூட்டம் அதிகம் தான், அதில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. சூப்பர் ஸ்டார் பக்கம் ஓட்டு போகிறாரு, அதை தாண்டிற முன்னணி நடிகர்கள் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. இந்த கூட்டம் எங்கேயுமே பார்க்க முடியலையே சார், விஜய் அவர்கள் மட்டும் ஏன் இவ்வளோ கூட்டம்? சார் மீடியா உட்பட அத்தனை பேரும் வந்து காலையிலேயே போய் விஜய் வீட்டு முன்னாடி போய் உட்காந்து. ஆமாம் ஆமாம். உட்காந்துட்டாங்க. அவங்க யாரோ சில பேர்லாம் சமூக வலைதளங்கள பச்சை தண்ணி கொடுக்கல, அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, நீங்கள் போய் உட்காந்துட்டு அது பச்சை தண்ணி கொடுக்குறது அவங்க வேலையேன்னா இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் சைக்கிளில் வர போகிறாரா, மோட்டர் பைக்கில் வர போகிறாரா, ஆட்டோ ரிக்ஷாவில் வர போகிறாருன்னு இவங்களுக்கு வந்து பரபரப்பு. மீடியாவுக்கு அதை வைரல் ஆக்கணும், வியூஸ் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது, அதனால் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து பின்னாடியே துரத்துறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் வந்தவுடனே காரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், பைக்கில் கேமராவை பிடிச்சின்னு வராங்க. எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. வந்து நீங்கள் 1000 தான் விஜயை வந்து விமர்சனம் பண்ணாலும் வந்து எதிர்கால அரசியலுக்குள்ளே என்ன பண்ண போகிறார், அது பண்ணார், இதை பண்ணார்னு விஜய் ஒரு பயங்கர திட்டமிடலோட ஒரு கட்டமைப்பு பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரூட் ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த மாஸை வீணாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதுதான் இது. இது ஆளுக்கு 500-500 ரூபா இல்லைன்னா 300-300 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்த கூட்டம் கிடையாது. ஆமாம். அது தன்னால் வந்தது தான். அது அது வெடிகாலத்துல தான் உட்காந்துக்கிறாங்களா வீட்டில். ஓகே ஓகே. பறந்து கட்டின்னு வந்தாங்க, அந்த கூட்டம் அப்படி வந்து இதாகுது, பூத்துக்குள்ளே உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனோடனே அதை விட இன்னும் பெரிய இது என்னென்னா அவர் ஓட்டு போடுற நேரத்தில் கேமரா ஒரு 10-15 கேமரா உள்ளே இறக்குறாங்க. வந்து இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இது யாராவது தடுத்து நிறுத்தணும், என்ன பண்ணுறோம்? நீங்கள் உள்ளவே போகிறதுக்கு யாருமே அனுமதி கிடையாதுங்க. வந்து நீங்கள் மீடியாவுக்கும் அனுமதி கிடையாது, மற்றவர்களுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் பணியாளர்கள் அவங்க மட்டும்தான் இருக்கணும் அந்த பூத்துக்குள்ள.
இவங்க எல்லாம் கொண்டு போறாங்க, கேமரா எடுத்து எதுல போட்டு போறாங்க. அந்த நேரம் விஜய் உஷா அப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லா தான் இருக்காரு. நீங்க கடந்த முறை நீங்க ரஜினிக்கு நடந்தது எல்லாருக்கும் தெரியும், செல்லாமரிஸ் காலேஜ்ல எந்த பொத்தான அவர் அழிச்சிட்டாருன்னு எடுத்துட்டாங்க. ஆமா, அடுத்த எலெக்ஷன்ல கமலஹாசன் எல்டாம்ஸ் ரோட்ல கரெக்டா நின்றுடுவாரு, போங்கன்னுவாரு, போங்க நீங்க நகர்லன்னா நான் ஓட்டு போட மாட்டேன்னு அங்கே இருக்கிற தேர்தல் ஆபீசர்ஸ் கூப்பிடுவாரு, கூப்பிட்டு இவங்களுக்கு அனுப்புங்கன்னு. இதுதான் தர்மம், இதுதான் நியாயம். வந்து உங்ககிட்ட கேமரா இருக்குது, அப்புறமா வந்து மீடியா இருக்குதுன்றதுக்காக அத்துமீறிலாம் வந்து போகக்கூடாது. இதுக்கு வருகிற தேர்தலில் ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இதுதாங்க உங்கள் லிமிட் அப்படின்னு ஏதாவது கயிறு கட்டி நிறுத்தணும். ஆனால் காவல்துறை நேற்று ஒருத்தர் மொபைலில் எடுத்துகிட்டு இருந்தார் விஜய் நிற்கிறதுமே கூட. அந்த அளவுக்கு விஜய் மேலே ஒரு ஒரு பற்றுனால எல்லாரும் எல்லை மீறுறாங்களோ அப்படின்றதான். அவர் நீங்கள் சொன்ன மாதிரி போன எலெக்ஷனுக்கு அவ்வளோ சுறுசுறுப்பாக துரு துருன்னு வந்தார், சைக்கிளில் வரும்போதும் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தார். நேற்று காரில் தான் வந்தார், கூட்டத்தை பார்த்தார், வழக்கமாக கூடுற கூட்டம் அவருக்கே தெரியும், ரொம்ப டயர்டாக அவர் நீங்கள் சொன்ன மாதிரி சோர்ந்து போய். இல்லை, இந்த இதுதான் காரணம், நாங்கள் வந்து ட்ராவலிங் தான், தூக்கமே இல்லாமல் அந்த டிராவலிங்ல இருந்து வந்தது, இந்த சீதோஷ்ண நிலை மாறினது, கேப் இல்லாம இந்த ஓட்டு போட்டாகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல அதிரி புதிரியா முடிச்சுட்டு வந்திருக்காங்க. தன்னோட ரசீல பார்த்தா உற்சாகம் மாதிரி வர சார், நேற்று அதை கூட பார்க்க முடியல. ஏதோ ஒரு கேமரா மட்டும் பதிவாயிருந்தது, அவர் ஒரு மாதிரி லுக் விடுவாரு ஏண்டா அப்படின்ற மாதிரி அவரோட மனநிலை இருந்த மாதிரி இருந்தது. முடிச்சுட்டு போகும்பொழுது எப்படி சார் இருந்திருக்கும், சரி ஓகே எல்லா ஹீரோஸும் விட எனக்கு கொஞ்சம் மாஸ்க் காட்டுறீங்க, நான் அரசியலுக்கு வர போகிறோம் அப்படின்றத அவருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அதிர்புதிரியான கூட்டம் எதுக்காக, அவரோட மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? இல்லை, மனநிலையை தாண்டி வந்து முதல்ல இருந்திருக்கலாம். மனநிலை வந்து ஒரு அறிவிப்பையா அவர் எல்லா செலிபிரிட்டிக்கும் உள்ளது தான். அது ரஜினி ஓப்பனாகவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, என்னுடைய சுதந்திரம் முழுக்க பறி போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. இவங்க சொல்லலை அவ்வளோதான். அதை தாண்டி இப்போ ஒரு அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த கூட்டம் தேவை. இவங்களை வந்து நீங்கள் எங்கேயும் முகம் காட்டக்கூடாது, புறக்கணிக்கூடாது, இவங்களை வந்து கடுமையாக சொல்லக்கூடாது. இவங்க வரதான் செய்வாங்க. வந்து ஒரு தலைவனை பார்க்கறதுக்கு, ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு, நடிகர் கூட விட்டுருங்க, ஒரு தலைவரை பார்ப்பதற்காக வரதான் செய்வாங்க. ஓகே, இது வெறும் ட்ரெய்லர் தான், இதுக்கப்புறம் தான் இருக்குது. ஓகே ஓகே. ஆமாம், இதுக்கப்புறம் அவருடைய நடைபயணம் ஆரம்பிக்கிறாரா, அல்லது மாநாடா, அல்லது தெருமுனை கூட்டமா, அல்லது ஊர்வலமா, என்ன நடக்குதுன்னு அரசியலுக்குள்ளே வரும்பொழுது இதை விட 10 மடங்கு கூட்டம் வரும். ஓகே, இது நேற்று அந்த ரோட்லேயே பார்த்தோம் சார், காருக்கு முன்னாடி ஒரு அத்தனை 2 வீலர்ஸ், அதுக்கப்புறம் அவ்வளோ பின்னாடியும் வாகனங்கள் வந்துச்சு, அவ்வளோ கூட்டங்கள் அப்படின்றப்போ நேற்று விஜய் தான் ஜெயிச்சாரா? ஏன்னா எலெக்ஷனில் யார் ஜெயிச்சாங்களா எங்களுக்கு தெரியாது. நேற்று நடந்த அந்த எலெக்ஷன்லேயும் அந்த கூட்டத்திலையும் மற்ற ரசிகர் நடிகர்களுக்கு வந்த ரசிகர்களையும் விட விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டம் தான் அதிகமான கூட்டமாக இருந்துச்சு. நேற்று எலெக்ஷனில் வின் பண்ணது விஜய் தானா? நீலாங்கரைக்கு வந்தாலும் நாங்க வந்து எங்க கூட்டத்தை காம்பி பண்ற அளவுக்கு தான் அந்த மாஸ் எரிப்பு இருக்குது. அந்த மாஸுக்கான காரணம் என்னன்னா விஜய் ஃபீல்ட் அவுட் ஆகல, விஜயோட படங்கள் எதுவும் ஓடாம இல்லை, விஜய் வந்து கீழே கிராஃப்லேருந்து கீழே இறங்கி போகலை. 200 கோடி சம்பளம் வாங்குறாரு, இன்றைக்கும் பெரிய ஓப்பனிங் இருக்குது, அவருடைய பிஸ்னஸ் பெரிய அளவில் இருக்குது. அவர் படம், அவர் படத்திற்கான எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரம் தன்னுடைய படத்தை தன்னுடைய சினிமா இதை முடிச்சுக்கிட்டு அரசியலுக்குள்ளே வராருன்னா அந்த கிரேஸ் அதுதான். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், விஜய் மிக சரியான புத்திசாலி. அடிபட்டிருந்தது சார் அப்போ கூட அந்த எலெக்ஷனில் அந்த மை வைக்கிறவங்ககிட்ட ஒரு ஏதோ சின்னதாக ஒரு கவுண்டர் போகிறாரு, சிரிச்சுக்கிட்டே தான் போறாரு. அந்த இடத்துல தான் அந்த ஒரு ஸ்மைலை நாங்கள் பார்த்தோம். உடல் வலியும் சோர்வையும் மீறி அந்த ஒரு வாக்கை செலுத்தணும்னு வந்த விஜய் அவர்களோட அந்த கடமை உணர்ச்சி. ஏன்னா சிலர்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி வரத்து கூட வாய்ப்புகள் ரொம்ப ரேர் அப்படின்ட்டு, பரவாயில்ல சார் வந்துட்டு நிறைவேற்றிட்டு போயிருக்காரு. ஸோ இதுதான் ஜனநாயக கடமை. வராமல் போயிருந்தால் தான் பெரிய அளவில் இப்போ உட்காந்து நீங்கள் வந்து இது இதை சம்மந்தமாக 20 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆமாம், வந்ததுனால தான் இவ்வளோ இதுவாக முடிஞ்சது, வந்ததே அதுக்காக தான். ஒரு சர்க்கார் படத்தில் வந்த மாதிரி வந்து நிஜத்தில் வந்தாகணும். ஏன்னா அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நாமளை எதிர்கொள்ள போகிறோம், சட்டமன்ற தேர்தலில் நாம நிற்க போகிறோம், நம்ம கட்சி நிற்க போகுது அப்படின் போது இந்த ஜனநாயக கடமையை வந்து ஆற்றியே தீர வேண்டும் அப்படிங்கிறத வந்து தான் விஜய். சிறப்பு. அஜித் அவர்களும் முன்னாடியே வந்துட்டேன், நம்ம விஜய் அவர்கள் வந்து என்னால வெளிநாட்டுலேருந்து வந்தாலுமே கூட வாக்குச்சாவடி திறந்த உடனே முதலாளாக வந்தவர் அஜித்குமார் அவர்கள் தான். சாவடி திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டார், அங்கே எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளாரியே கிட்டத்தட்ட ஒரு 6:40 வந்துட்டார் அப்படின்ட்டு. வழக்கமாக ஒரு நேரமாக வருது, ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான் சார். இருந்தாலும் நேற்று வந்ததுக்கு என்ன காரணம், குறிப்பாக கூட்டம் வராத முன்னாடி வந்துட்டு போட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் வந்தாரா? கூட்டம் சேர்ந்ததுமே அவர் ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆன மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அஜித்குமார் அவர்கள் நேற்று வந்து ஆனால் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக தான் வந்திருந்தார், அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிட்டாருன்னு தெரியல. ஸோ அவரோட விஷயங்கள் பார்க்கும்பொழுது இல்லை, அவருக்கு என்னென்னா நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா இந்த கூட்டத்தினால அலர்ஜினால் தான் வந்திருக்காரு. ஓகே, சத்தம் அவருக்கு பெரிய இறைச்சலாக இருக்குது. ஆமாம் சார், காரில் ஏறும்பொழுது கூட காது, என்ன காரணம் இது?
அது இந்த ஏதோ இந்த துணிவு படத்தில் ஒரு பாம் பிளாஸ்ட் அவர் தெரியாமல் வெடிச்சு காது இதுவாகி அந்த அப்போலோவில் கூட ஒரு ஆப்ரேஷன்லாம் நடந்தது. அஜர்பைஜானே அதுக்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த யூனிட்லேயே கொஞ்சம் சத்தம் போட்டாலே சைலண்ட் பிளீஸ் அப்படின்னு வரான் பெரிய தொந்தரவாகி இந்த சத்தத்தை கண்டாலே அலர்ஜியாக இருக்குதுன்னு வந்த கூட்டம் எப்படி இருக்கும் சத்தம் வந்தா அவங்க வெறும் கூட்டம் மட்டும் வந்தால் போதுமே தலை இது இதுன்னு சத்தம் போடுற சத்தம் இருக்குல்ல அது பெரிய எரிச்சல் ஆகுதுன்னு சொல்லி பூத்து திறக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுவோம் நம்ம. ஓகே ஒன்றும் யாருக்கு நீங்கள் எல்லாரும் வந்து அன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சினிமா சம்மந்தப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்லலாம் பார்த்தீங்கன்னா இவர் அங்கே வராரு அவர் இங்கே போகிறாரு அப்புறமா வந்து பகடோ காதர் இங்கே வராரு தவக்கல் அங்கே வராருன்னு ரேஞ்சில் இருந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவரது மட்டும் எதுவுமே போடல. சரி ஏதோ நீலாங்கரையில் ஏதோ ஒரு டைமில் வரப்போகிறார் அவருடைய வீட்டு அருகே இருக்கிற வாக்குச்சாவடிக்கு அப்படின்னு வந்து திடீர்னு அந்த தேர்தல் பணியாளர்களே வரதுக்கு முன்னாடி இவர் வந்தாச்சு வந்து முதல் வாக்கு அவர் வாக்கை செலுத்திட்டு கிளம்பிட்டாப்ல. ஓகே அவர் அங்கேருந்த விஷயங்கள் தான் சார் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. வரவங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க கூட தயங்கின ஒரு காலகட்டத்தையும் மீறி இப்போ அவரா ஃபோட்டோக்கு நிற்கிறாரு எடுத்துக்கங்க ஃபோட்டோ தானே அப்படின்ற மாதிரி அஜித்தோட நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருந்தது? இல்லை வந்துட்டாரு வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவரை பெரும்பாலும் இந்த க்யூவில் நின்று போகிறது அப்புறம் வந்து அடுத்தவங்களுக்கு வழி விடுறது அதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கும் இருக்கும். இதில் முன்னாடியே வந்துட்டாரு வந்து சொன்ன மாதிரி வந்து அங்கே தேர்தல் பணியாளர்கள்ட்டாம் பேசிகிட்டு இருக்காரு அவன் அப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பொழுது இப்போ எல்லாத்தையும் முடிச்சு பிறகு சொன்ன மாதிரி யாரோ வந்து செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க கொஞ்சம் இதுவான ஒரு கொஞ்சம் அப்பர் மிடில் பூத்தாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதை கொஞ்சம் இதாக வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அஜித்தை பார்க்குறதுக்கு இவரை பார்க்குறதுக்கும் சில பேர் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஆரம்பம் அதுதான் நான் பார்த்தோன்னே எனக்கே அதுதான் தோணுச்சு என்னடா அதான் இது வெளியே வரும்பொழுது அந்த கூட்டத்தை அவர் எதிர்பார்த்தார் சார் அஜித் அவர்கள். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து காலையிலேருந்து நிற்போம் இப்படியா இருந்தாலும் விஜய் தரிசனம் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு சிலர் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அஜித்தை பார்க்கணும்னு பல பேர் தவமாக தவமாக இருக்காங்க. அவர் வந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவர் வெளியே வரும்பொழுது கூடின கூட்டம் அந்த சவுண்டு கூட அவரால் தாங்க முடியல கிளம்பிட்டார் அந்த சவுண்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா இவர் இந்த டைமுக்கு வராருன்னு முன்கூட்டியே ஏதாவது வந்து மீடியாக்களில் சொல்லியிருந்தால் இதை தாண்டி ஒரு பெரிய கூட்டம் வந்துருக்கும் அதுதான் அவர் தவிர்த்துருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நீங்கள் விஜய்க்கான மாஸ் கூட்டம் வந்து அஜித் கம்மி தான் அது அது அதுக்காக தான் வந்துட்டார் அவர். சமீப காலம் இந்த அப்டேட் கேட்குறது அது பண்ணுறது இது பண்ணுறதுல கொஞ்சம் சோர்வாகவும் இருக்காங்க அவங்க ரசிகர்கள் வந்து பரபரப்பாக கொடுங்க என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு கூட ரசிகர்கள்ட்ட இருக்குது. விஜய் அவர்கள் என்ன தான் சோர்வாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம் ஒரு பெரிய ட்ரீட்டு ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்ட்டு ஏஎம் ரத்னம் அவர்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் இருக்குது அந்த படத்துக்கு உண்டான வரவேற்பு? பெரிய அளவில் வரவேற்பு. நேற்று வந்து அப்ராடில் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஒரு ரீலீஸ் படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங்காக இவ்வளோ பெரிய செலிப்ரேஷனா புது படத்துக்கு உண்டான வரவேற்பு கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த கண்டென்ட் அந்த படம் என்றைக்காக இருந்தாலும் கொண்டாடக்கூடிய படம்னு நான் கில்லின் இல்லை சில நல்ல படங்களை வந்து என்னைக்காக இருந்தாலும் அது எவர் கிரீன் வாங்கலீங்களா அது மாதிரி ஒரு எவர் கிரீன் மூவி தான் வந்து கில்லி. ஓகே ஏன் சார் கில்லிக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல்? கில்லி வந்து என்னென்னா அது நிறைய காரணம் சொல்லலாம். உங்களுக்கு வந்து தெலுங்கில் வந்து ஒக்கொடு மகேஷ் பாபுடைய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த படம் வந்து அது அப்படியே வாங்குறாங்க வந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்குறாங்க தரணிக்கிட்ட தான் போகுது ஏம் ரத்தன் தான் வாங்குறாரு விஜய் தான் அவர் கால்ஷீட் வச்சுருக்காங்க. விஜய்க்கும் ரொம்ப முக்கியமான படம் ஆக்சுவலாக என்னென்னா இந்த படம் வந்து தரணின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு முதல்ல அப்புறம் விஜயின்னு வந்து விஜய் கால்ஷீட்டு ரத்தனத்துக்காக அப்புறம் வந்து ஆஸ்கார் பிலிம்ஸுக்கான்னு ஒரு கொண்ண ஒரு ஒரு குழப்பம் ஒரு குழப்பம் இருந்தது அவங்க அப்பா வந்து எஸ்எஸ்சி பேசிகிட்டு இருந்தார். ஓகே அப்புறம் ஒருக்கப்புறம் பெரிய சம்பளம் கொடுத்து அப்புறம் இந்த ஒக்கடெல்லாம் பார்த்த பிறகு விஜய முடிவு பண்ணிட்டார் பிரமாதமாக இருக்குது இந்த படமே நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு ஓகேன்னு ஆகிடுச்சு. ஆனால் தரணி யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா விக்ரமுக்கு விக்ரம் இப்போ கில்லி படம் விக்ரம் விக்ரம் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக தூள் படம் விஜய் பண்ண வேண்டியது. ஓகே தூள் படம் விஜய்க்கு எழுதிட்டாரு அது எந்த மாஸ் ஹீரோ பண்ணாலும் அந்த தூள் தான் அது எழுதியாச்சு விஜய்க்கு அப்ரோச் பண்ண விஜய் வந்து தொடர்ச்சியாக அது இவங்க கேட்குற கால் ஷீட்டில் வெவ்வேறு படங்களுக்கு கொடுத்துட்டாப்ல. ஓகே அப்படின்னு தில்லு இட்டு திரும்ப வந்து தரணி என்ன வச்சு ரமணி உடனே கேட்டால் ஒரு பேர் ரமணி நானே வந்து பண்ணுறேன் விக்ரம் ரொம்ப ஆர்வம் அந்த படம் இட்டான உடனே அடடா அப்படி மிஸ் பண்ணிட்டோமே நம்ம அப்படின்னு விஜய்க்கு கொஞ்சம் வருத்தமாகி டக்குன்னு உடனே ஒரு துண்டை போட்டு தரணியை ஆரம்பிக்க சொல்லிட்டாப்ல. இங்கே ஒக்கடூரில் வந்து நிறைய மாறுதல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 வருஷம் கழிச்சு தாங்க தொலைக்காட்சியிலே வந்துச்சு இந்த படம். அப்படிங்களா? ஓகே அப்போ அந்த படம் எவ்வளோ ஓட்டம் ஓடி இருக்கு பாருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முதல் 50 கோடி கலெக்ட் பண்ண ஒரே ஹீரோ வந்து விஜய் விஜய் அவர்கள் தான். மற்ற எந்த ஹீரோவும் கிடையாது இந்த படம் தான் அது. இல்லை முன்னாடி சாமி அதெல்லாம் கூட ஒரு கலெக்ஷனை பிரேக் பண்ணல. ஓகே 50 கோடி முதல் ஹீரோ. இங்கே நம்ம வந்து 100 கோடி கிளப் 100 கோடி கிளப்புன்னு இருக்கிறோம். ஆமாம் அப்பயும் 50 கோடி 2004 வருஷமே 50 கோடி அடிச்சாச்சு. ஓகே
இந்த படத்துக்கு வந்து மகாபலிபுரம் பக்கத்துல 7 ஏக்கர்ல வந்து செட் போட்டுதாங்க அந்த வீடு. திருஷாவோட வீடு. அத மாடி மாடி வர மாதிரி இது பண்ற மாதிரி. எப்ப நாங்க பத்திரிகையாளரா ஒரு 15 20 பேர் இருப்போம். பிஆர்ஓ வந்து நெல்லை சுந்தரராஜன். அவர்தான் ஒரு வேன் வச்சு கூட்டி போனாரு. அது ரொம்ப சஸ்பென்ஸாவே கூட்டி போனாரு. மாமா இது கில்லி படத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்போ நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட்டுவாங்க. வெளியூருக்கெல்லாம் போவோம் ஷூட்டிங் ஸ்பாட். அது அப்படியே மீடியா வளர வளர குறைஞ்சி போயிடுச்சு. நிறைய படங்களுக்கு வெளியூர் சச்சின் படத்துக்கெல்லாம் ஊட்டிக்கெலாம் போயிட்டு அப்போ என்னென்னா இந்த ரைட்டப் எழுது வெளிப்புற படப்பிடிப்பு எப்படி இருக்குதுன்னு கேமரா இல்லாதது அப்போ என்ன தூர்தர்ஷன் மாதிரியான சன் டிவி மாதிரியான சேனல்கள் மட்டும்தானே இருந்தது. அப்போ ரைட்டப்பாக எழுதுவாங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்னலாம் நடந்ததுன்னு படிக்கிறப்ப ஆடியன்ஸ் தெரியணும் அப்படின்னு. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வேன் கூட்டு போனால் பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான வீடு. என்னங்க அந்த வீடை கட்டியிருக்காங்களேன்னா அப்புறம் போய் பார்த்தா தான் செட்டுன்னு தெரியுது. அந்த செட்டையே அந்தளவு காங்கிரீட்லாம் போட்டு பயங்கர 7 ஏக்கரில் பெருமளவில் செலவு பண்ணி பார்த்தோன்னே சரி இந்த படம் கண்டிப்பாக வந்து பெரிய பொருட்செலவு. ஏம் ரத்னத்துக்கு பெரிய உற்சாகம் அந்த படம். ஏறக்குறைய இந்த படத்தினுடைய கதை உக்குடு வந்து குணசேகர் டைரக்டர் அவருடைய சொந்த கதையை தான் பண்ணி பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அதில் எப்படின்னா மகேஷ் பாபு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு ஹைதராபாத்தில் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்காக வருவாப்பில் அங்கே நடக்கிற சம்பவம்னு. இவர் ஒரு கபடி விளையாடுறவர். இவர் வந்து மதுரைக்கு போகிறவர் நடக்கிறார். இப்படி அவ்வளோதான் மாறியிருக்கோம். இதில் நிறைய வந்து இந்த ஓட்டேரி நிறைய அது இதெல்லாம் வந்து இவர் சேர்த்தது வந்து இவர் சேர்த்தது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இப்போ அந்த விஜய்க்கு தங்கச்சியாக நடிச்சது ஜெனிஃபர் இப்போ ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டிருந்தது. ஓகே என்னன்னா எனக்கு 32-33 வயசு ஆகுது, நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, நான் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஆள், என் டேஸ்ட்டுக்கு ஒத்த மாதிரி வரணும்னு எனக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போனேன், அதனால தான் நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு ஜெனிஃபர் அப்போ தான் பார்க்க வேண்டியதாக இருந்தது. இன்ஸ்டாவில் போட்டிருந்தது, அது ஒரு பெரிய வைரலாக இருந்தது. விஜய் தங்கச்சி விஜய் சங்கர் தான் அது சொன்ன கண்ணாடி போட்டு நடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா தரணி இதை முதல்ல எப்படி ஸ்கிரிப்ட் எழுதினார்னா விஜய்க்கு ஒரு தம்பி இருக்கிற மாதிரி எழுதினார். ஒரு தம்பி அண்ணன் தம்பி, அந்த தம்பி ஒரு குசுமான தம்பி, அதை வச்சு ப்ளே பண்ணலாம் அப்படின்றது. அது கேரக்டர் கூட ரெடி பண்ணிட்டாப்புல. அழகி படத்தில் சின்ன வயசு பார்த்திபனா ஒரு பையன் நடிச்சு சதீஷ்னு நினைக்கிறேன். ஓகே பண்ணு. விஜய் தான் என்ன பண்ணாரு, இல்லை சார் எப்பவுமே வந்து அண்ணன் தங்கச்சின்ற அந்த சென்டிமெண்ட் தான் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதும் அது மாற்றுந்தது. ஓகே. அது இந்த படம் 200 நாள் அதிகபட்சமாக எடுக்கப்பட்டது. நீங்கள் அதில் நடித்த சாப்ளின் பாலு தாமு இவங்கெல்லாம் 80 நாள் கழிச்சுட்டு கொடுத்தாங்க எங்கிட்ட. தாமும் சாப்ளின் பாலும் கூட இப்போ சமீபத்தில் பார்த்து சொன்னாங்க வந்து சார் 80 நாள் கழிச்சுட்டு கொடுத்தோம் சார், 80 நாள் பேமெண்ட் வாங்கினோம் நாங்கள் அதெல்லாம் அப்படின்னு. வரலாறு காணாத ஒரு ஹிட் அந்த படத்துக்கு. ஆக்சுவலாக என்னென்னா ஆஷிஷ் வித்யார்த்தி தான் விஜய்க்கு அப்பாவை பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார், இன்றைக்கு நான் தமிழ்நாட்டில் வந்தால் என்னை வந்து கில்லி அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படின்ற அளவுக்கு. ஆக்சுவலாக கில்லி படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் கில்லி 2 வந்து தரணி எடுக்கிற மாதிரி இருந்தது. கில்லி 2 எடுக்கிற மாதிரி ஒரு இதில் வந்து விஜய் ஒரு கால் ஷீட் கொடுக்குறதா முடிவு பண்ணியாச்சு. அதனுடைய கண்டினியூட்டியாக ஸ்கிரிப்டெலாம் கூட ரெடி பண்ணியிருந்தார். டக்குன்னு அவருக்கு அடுத்தடுத்த ஆஃபர் வர ஆரம்பிச்சது வந்து குருவி அப்புறம் வந்து ஒஸ்தி இந்த 2 படங்களும் வந்து ஓடணும்னே தரணி அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. ஓகே ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தரணி வந்து ஒரு முருக பக்தர். அவர் அவருடைய எல்லா படத்துலையும் ஹீரோ கேரக்டர் பேர்லாம் பார்த்தீங்கன்னா முருகருடைய கேரக்டராக வரும் அந்த கேரக்டர் பேர்லாம். எனக்கு தெரிஞ்சு தில்லில் வந்து கனகவேல், அப்புறம் தூலில் வந்து ஆறுமுகம், ஆமாம் இதில் வந்து சரவணவேலு, கில்லில் வேலு சரவணவேலு அப்படின்னுவாரு. இப்படியா இது பண்ணிகிட்டு இருப்பார் வந்து. ஒஸ்தியில் கூட பார்த்தீங்கன்னா ஒஸ்தி வேலை இப்படியா ஒரு முருக பக்தர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். தரணிக்கும் விஜயகுமார் அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, இந்த படத்தில் ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. தரணி வந்து அவருடைய நிஜ பேர் வந்து ரமணி. ஆக்சுவலாக வந்து தில்லுக்கு முன்னாடி வந்து எதிரும்புதர்னு ஒரு படம் எடுத்தார் நாசர்லாம் வச்சு. அந்த படம் நல்ல படம், அது ஓடலை. ஓகே. ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கின படம். அதுக்கப்புறம் படமே கிடைக்கல அவருக்கு, படமே கிடைக்காத பேரெல்லாம் மாற்றி த ரமணியை வந்து தரணின்னு மாற்றி இன்ஸ்டியூட் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து இதெல்லாம் கொண்டது. அது கூட ஒரு இன்டர்வியூ நான் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொல்லியிருந்தார், இந்த விஜய் அந்த வீடு விட தாவரத்து இருக்குங்களா இதெல்லாம் இதெல்லாம் திருநெல்வேலியில் அவர் பண்ண சின்ன வயசில் பண்ண சேட்டைகளாக. ஓகே ஓகே. ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டின மாதிரி வீடாக வந்து தரணிக்கு வந்து ஒரு வீடு விட்டு ஒரு வீடு தாவரத்து போகிறது, அந்த ரயில்வே நிலக்கரி ஏற்றின்னு வர அந்த கூட்ஸ் வண்டியில் போய் படுத்துக்கிறது, இந்த மாதிரி என்னுடைய விஷயங்கள் பூரா அந்த படத்தில் அப்ளை பண்ணியிருப்பேன் சார்னு சொல்லியிருந்தேன். சிறப்பு. இப்போ அந்த படத்துக்கு 2K கிட்ஸ்லேருந்து எல்லாரும் பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க.
சார் அந்த கூட்டத்துக்கு இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன மாதிரி வரவேற்பு கொடுக்குறாங்களே சார், இந்த ஒரு கலெக்ஷனே பிரேக் பண்ணும் போல. ஸோ ரீ ரிலீஸ்லேயே இது வந்து ஒரு புது ரெக்கார்டை படைக்க போதா கில்லி? நிச்சயமாக சார், ரீ ரிலீஸ் அப்படின்போது ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரேட் ஒன்று போடுவாங்க இந்த தியேட்டரில், 50 ரூபா, 80 ரூபா, 100 ரூபான்னு. இது 150 ரூபாய்க்கு மேலாம் டிக்கெட் விற்றுட்டுருக்காங்க, ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்போ தமிழ் ரசிகர்கள் வந்து ஜனவரி மாதத்துலேருந்து எப்போ ஏப்ரல் வரைக்கும் எவ்வளோ அளவுக்குன்னு வந்து போயிருப்பாங்க பாருங்கள். ஓகே, ஒரு சேத்தனை படம் வந்தது. அப்போ நீங்கள் வந்து நல்ல கண்டென்ட்டையும் நல்ல படத்தையும் கொடுக்காம திரும்ப 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 என்ன தான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு? ஒரு பக்கம் பார்த்தா மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு ஒருத்தங்க வருஷங்களுக்கு சேஷம் இப்படி ஓட வச்சிருக்கும்போது ரீலீஸாக ஒரு பக்கம் அடிச்சு நொழுக்கிட்டு இருக்காங்க, கில்லியை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு ஹீரோ கோபமும் வருது, அவர் வந்து என் படத்தை அன்பே செய்வோம் மாதிரி ஆக்கிடாதீங்க அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் சொல்கிறார், பேசுவோம் அதை பற்றியும். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரீ ரிலீஸுக்கு இப்படி ஒரு வரவேற்பு, எனக்கு தெரிஞ்சு நான் கில்லி தவிர வேறு எந்த படத்தையும் பார்க்கல. சரி, இது விஜய்னால இந்த ஒரு ரெக்கார்டா இல்லை வந்து கில்லிக்கு இவ்வளோ? இல்லை, விஜய்னால ஒரு ரெக்கார்டு, இந்த படத்தினால ஒரு ரெக்கார்டு. நீங்கள் பாருங்க, எடுத்துங்க அப்படி போடு போடுன்னு சாங்லேருந்து, அப்புறம் கொக்கர கொக்கர சாங்லேருந்து, அப்புறம் வந்து அந்த பேசுகிற டைலாக்லேருந்து, இல்லை ஒரு டைலாக் நல்லா ஞாபகம் இருக்கு சார், நம்ம துண்டு பிளேடை நம்புகிற நீ வாழ்க்கையை நம்ப மாட்டியான்னு. அப்புறம் வாழ்க்கையில் வந்து நீ கபடி விளையாடலாம், கில்லி விளையாடலாம், கதக்களி கூட விளையாடலாம், ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடக்கூடாது, நீ எல்லாத்தையும் ஆடலாம் அப்படின்ற மாதிரி தியேட்டரில் இதுக்கெல்லாம் பெரிய கிளாப்ஸ். ஆமாம் ஆமாம், பிரகாஷ் ராஜ் பேசுகிற டைலாக்ஸுக்கும் கூட அவ்வளோ வரவேற்பு இருக்கு. அப்போ இது ஒரு புது ரெக்கார்டை படைக்க போகுது. நிச்சயமாக இப்போ வந்திருக்க அந்த புது படங்களை மீறின ஒரு ரெக்கார்டாகவும் இருக்க போகுது. அப்படி இல்லை, இந்த மாற்ற படங்களுக்கு எந்த படம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து புது படங்கள் எந்த படங்களும் இப்போ திரும்ப ரீ ரிலீஸ் அப்படின் பொழுது இப்போ இனிமேல் படம் எடுக்கிறதுக்கு இப்போ பயப்பட ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகே, ஏற்கனவே ப்ரொடியூசர் கிடையாது தமிழ் சினிமாவில் வந்து, பழமையான ப்ரொடியூசர் யாருமே கிடையாது, இந்த மிடில் வந்த ப்ரொடியூசர் கூட கிடையாது. இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இருக்குது, அவங்க பெரிய ஹீரோக்கள் பின்னாடி தான் போகிறாங்க. வந்த ப்ரொடியூசரையும் நீங்கள் அழிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ ரீ ரிலீஸ்ன்ற ஒரு விஷயம் வரும்போது, இது நீங்கள் எத்தனை முறை டிவியில் பார்த்தாலும் சரி, இதில் பார்த்தாலும் சரி, ஓடிடியில் பார்த்தாலும், பிக் ஸ்க்ரீனில் நாங்கள் பார்த்து கொண்டாடுவோன்ற அளவுக்கு வந்தாச்சு அப்படின்னா, அது மிகச்சிறந்த உதாரணம் வந்து கில்லி தான். ஓகே, இந்த மாதிரி பல பேருக்கு எடுத்துக்கட்டவும் இது இருக்க போகுது. சார், அந்த எலெக்ஷனை பற்றி நம்ம பேசியிருந்தோம் சார், அதில் நேற்று ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சு, இது நம்ம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். விஷால் அவர்கள் சைக்கிளை வந்து ஓட்டு பதிவு பண்ணது, ஏன்னா விஜய் அவர்கள் பண்ணதே தான் விஷால் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சி அவரோட நேர்காணலாக இருக்கட்டும், அவர் கலந்துக்கிறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், நான் வருவேன், என்னை வராத மாதிரி பார்த்துக்கிறது அரசியல்வாதிகளோட வேலை, அப்படி அதை மீறிச்சுன்னா நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு அவருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உங்கள் ரியாக்ஷனே அதை தான் பதிவு பண்ணுது. இல்லை இல்லை, என்ன சார், சினிமா டயலாக் வேற, நிஜத்தில் வேற, வந்து இது ஏன் தெரியாமல் தான் பண்ணுறாங்களா? நீங்கள் வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், வந்து நீங்கள் புரட்சி தளபதினு வச்சுக்கிட்டா விஜய் ஆகிட முடியுமா? பொதுவாக ஒரு இது யதார்த்தமான விஜய் ஆகலாம், அதுக்கான காலம் இருக்குது. அது இப்போ புரட்சி தலைவர்னு வச்சுக்கிட்டா விஜய் வந்து புரட்சி தலைவர் ஆகிடுவாரா? அவர் விஜய்க்கே தெரியும், இதுதான் யதார்த்தம். ரஜினிக்கு தெளிவாக தெரியும், ரஜினியெல்லாம் நினச்சா 96 சிஎம்மு, இதெல்லாம் இவங்கெல்லாம் முன்னோடிகளாக இருக்கும்பொழுது சும்மா தனக்கு வந்து கூட்டுற கூட்டம் விசில் அடிக்கிறவங்க இது தெரிஞ்சு தான் பேசுகிறாரா, இல்லை தன்னுடைய படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக பேசுகிறாரா, என்னை வந்து அழிக்க பார்க்குறாங்க, என்னை வந்து இது பண்ண பார்க்குறாங்க, அரண்மனைக்கு அவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் கிடைக்குது, இது கிடைக்கு, அப்போ அரண்மனையை தள்ளி போயிடுச்சு. ஆமாம் ஆமாம், அடுத்த வாரம் தூக்கி வச்சுட்டாங்க, வறந்துட்டு மாதிரி ரத்னமாவது வரட்டும், கனகரத்னமாவது வரட்டும்னு ரேஞ்சில் விட்டுட்டாங்க. அதை வந்து திரும்ப திரும்ப பேசும்போது, கடந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் சைக்கிளில் வந்தார், இவர் வராரு, அப்புறம் இது கூட கேட்டிருந்தாங்க, அண்ணா நகரில் உங்கள் வீட்டு முன்னாடி நின்று தண்ணி தேங்கிறதுக்கு நீங்கள் போட்டதுனால தான் அழுத்தம் இருக்குதுன்னு. ஆமாங்க, எங்கள் வீட்டு முன்னாடி தண்ணி தேங்கிறதுக்கு நான் சொல்லி தான் ஆவேன், 4000 கோடி எங்கன்னு கேட்டேன் நான் அப்படின்றாரு. திடீர்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த விழாவில், இல்லை பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த விழாவில் அவரை வந்து பத்திரிகையாளர்னு கூப்பிட்டுருக்கீங்க நீங்கள், அவர் கேள்வி கேட்குறாரு, நான் வந்து பதில் சொல்ல மாட்டேன், நான் பேர் சொல்ல வரும்ல, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன், அவருக்கு நான் இது பண்ண மாட்டேன், நான் வந்து நடிகர் சங்க பொருளாளாரா சொல்லுவேன், அப்போ அவரை கூப்பிட்டுருக்கூடாத, நீங்கள் அவரை கூப்பிட்டுருக்கூடாது சார், நீங்கள் பத்திரிகையாளர் கிடையாது, உங்களுக்கு வந்து விஷால் பதில் சொல்ல மாட்டார், இல்லை உங்களுக்கு விஷால் உங்களை பார்க்க விரும்பவில்லை, அதனால் அவர் வந்து வாசல்லையே தடுத்து நிறுத்துக்கணும், உள்ளே உட்காந்து மைக்கு கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்லி தான் கூட சொல்ல முடியாதுன்ற இடத்துல நீங்கள் வந்து அந்த நபரை ஏன் பார்க்குறீங்க நீங்கள்? இது மாதிரி நிறைய விஷயங்கள் போகலாம், போயிட்டே இருக்கலாம். அந்த மார்க்காண்டினி படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் வந்து விஷால் நிறைய மாற்றங்கள் தெரியுது, அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான், அடுத்த தளபதி நான் தான்ற அளவுக்கு வந்துட்டார். ஓகே, ரத்னமும் பெரிய வெற்றி அடையிட்டோம், இங்கே எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கலாம், எல்லாரும் தேர்தல் நிற்கலாம், எல்லாருக்கும் முதல்வர் கனவு உண்டு, பிரதமராக கூட ஆகலாம் தென்னாக நாட்டில். ஆனால் அவங்களுக்கான பலம் என்னன்னு தெரியும், மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால அவரோட நண்பரை எதிர்க்கிறாரோ சார் டைரெக்டாக, உதயநிதி அவர்களை, ஏன்னா இப்போ இந்த ரிலீஸ் விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆட்சியில் இருக்கவங்க கரெக்டாக வேலை செஞ்சாங்கன்னா டைரெக்டாக சொல்கிறார, இன்னும் உங்கள் வீட்டு சொத்தா சினிமா, நீங்கள் தான் இது பண்ணிப்பீங்களா, ஏன் உங்கள் நீங்கள் தான் எடுத்துப்பீங்களா அப்படின்றாரு.
அப்புறம் உதயநிதி 1 கோடி ரூபா கொடுத்தப்போ அவரை வாழ்த்துறாரு. அப்போது அப்புறம் லத்தி பட ஆடியோ லான்ச்சில் ப்ரீ இவெண்ட்லேயே வந்து வாடா போடான்னு பேசிக்கிட்டாரு. என் நண்பன்னாரு ஸ்டாலின் அங்கிள்ன்றாரு, துர்கா ஆண்டி வீட்டில் நான் சாப்பிட்டுருக்கேன்றாரு. திரும்பியாக ஒவ்வொரு இதுவாக இது பண்ணுறாரு. வந்து அவருடைய கவனத்தை தன் மீது செலுத்துறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறாரா, இல்லை அவர் நடித்த படங்கள் வரும்பொழுது இந்த மாதிரி ஏதாவது பரபரப்பாக பேசி அந்த படத்துக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டியை உருவாக்குகிறாரா அப்படின்றது வந்து தெரியல. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கண்டென்ட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் அதுதான் பேசும், அதுதான் பேசும். ஓகே, உத்தம வில்லன் என்ன சார் நடந்துச்சு? மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, பழைய படத்தை பிரச்சனையே இப்போ கிளறாங்களோ, எதனால லிங்குசாமி அவர்கள் ஆவேசப்பட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க? லிங்குசாமி திருப்பதி பிரதர்ஸ்னு ஒரு நிறுவனம், அப்போ லிங்குசாமி பெரிய டைரக்டரு, மாற்றுக்கருத்தே இல்லை. அவரை போய் இன்டர்வியூ பண்ணுறதுலாம் அவ்வளோ பெரிய கஷ்டம். அப்படிங்களா சார்? அப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல, லிங்குசாமி ஞாபகம் வச்சுருக்காரா இல்லையான்னு தெரியல. நான் ஒரு நாளிதழில், பிரபல நாளிதழில் இருந்தேன், அவரை ஒரு பேட்டி கேட்டேன். அஞ்சான் சமயம் அதுக்கு முன்னாடியோ கே நகரில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ராஜமன்னார் ஸ்ட்ரீட்டுக்கு வாங்கினாரு, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு வாங்கினாரு, அப்புறம் வந்து டி நகரில் இருக்க விருதுநகர் ஹோட்டல்கிட்ட வாங்கினார். ஒரு வழியாக பிடிச்சாச்சு. பிடிச்சோன்னா அவருடைய பிஆர்ஓ பேரை சொல்லி அவர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்களேன்னாரு. சார் நான் தான் உங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறேன்னே, நான் தான் பேசுகிறேன். இவ்வளோ அழைச்சிட்டு இன்னொன்று பிரதர், நான் பிஆர்ஓ சொல்லாமல் நான் இன்ட்ரிவ் கொடுக்க மாட்டேன்ட்டு கொடுக்கவே இல்லைங்க. ஓகே, தன்னை வந்து ஸ்டீபன் ஸ்பீல்பர்க்கு, இந்தியாவினுடைய அனுராப் காஷ்யப், அப்புறம் ராம் கோபால் வர்மா அப்படின்ற அளவுக்கு வந்து தன்னை வந்து அப்போ நினச்சிருந்த காலம் வந்து உண்மையிலே பெரிய டைரக்டர் தான் இப்படியாக இருந்தார். அப்புறம் வந்து இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஒரு ஃபங்க்ஷனில், கமலுடைய பிறந்த நாளில் ஒரு ஃபங்க்ஷனில் அவர் தோல் மீது கை போட்டு நம்ம ஒரு படம் பண்ணிவிடுவோம் சார் அப்படின்னு கொஞ்சம் ஏதாவது சொன்னதுனால் அதில் ஏற்பட்ட விளைவு தான் உத்தம வில்லன்னு. இது கமல் மாதிரி ஒரு லெஜண்ட்டு, நீங்கள் தோல் மேலே கை போடலாமா, போட்டாரா இல்லையான்னு கமலுக்கு தெரியும். அவரே ஏற்கனவே பயங்கர ஈகோ பிடிச்சவர். இங்கே சபைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அப்போ என்ன காரணம்னா இவர் பெரிய பீக்கில் இருக்கார். அஞ்சான் படம்லாம் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, வந்து இப்படி இதுவாகிட்டுருக்கு, ரன் எடுத்துகிட்டு இது பெரிய இதுதான். நீங்கள் வந்து கும்பகோணம் பக்கத்திலிருந்து வந்து நீங்கள் ஒரு இது தான், அந்த நேரத்தில் வந்து புகழும் இதுவும் வரும்பொழுது உங்களுக்கு வந்து கண்ணு தெரியாமல் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் அப்பொழுது பண்ணலாம், ரைட் பண்ணலாங்க அப்படின்னு பண்ணது தான். இப்போ தலைவர் பாருங்கள், பிரமாதமாக உத்தமம் இல்லைன்னு வச்சார், வச்ச பிறகு அந்த படம் வந்து படுதோல்வி அடைஞ்சது. ஆனால் இப்போ அந்த படத்தை எடுத்து ரெஃபர், எப்போ எப்படி ஒரு அன்பே சிவம் சரியாக ஓடலை இப்போ எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களோ அதுமாரி உத்தமம் இல்லைன்னு இப்போ எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம குட் நைட் மணிகண்டன் கூட நிறைய அந்த படத்தை வந்து டீகோட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தோம். ஓகே, அதில் வர ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் பேசியிருக்காரு. வந்து அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த படம் எங்களுக்கு பெரிய நஷ்டம், இது பண்ணணும்னா அந்த நஷ்டம் இது நிறைய பேசலாம் ஆரம்பித்தார். இது பண்ணார் அப்போது அவங்களுக்குள்ள லிங்குசாமி சொல்கிற லிங்குசாமி தரப்பில் சொல்கிறது என்னென்னா, இதுக்கு இந்த நஷ்டத்துக்கு ஈடாக மறுபடியும் நான் ஒரு கால் ஷீட் கொடுக்குறேன், உங்கள் பேனர்லேயே நடிக்கிறேன் அப்படின்னு கமல் ஒரு வாக்குறுதி கொடுத்ததாக ஒரு தகவல். ஓகே ஓகே, இப்போ ஒரு தரப்பு என்னன்றாங்க, உத்தமே இல்லை நஷ்டம் இல்லை லாபம் தான்றாங்க, இல்லை இவரும் எனக்கு நஷ்டம்தான்றாரு, இது இந்த வியாபாரத்துக்குள்ளே எனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை நஷ்டத்தினால தான் கமல் அவர்கள் இன்னொரு படத்துக்கு கால் ஷீட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இன்ன வரைக்கும் தரல அப்படின்ற அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க. கமல் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்தா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுறவரா இல்லை எப்படி? அதெல்லாம் வந்து நீங்கள் கமலுக்கு ஏன் சார், அவங்கெல்லாம் வந்து பங்காளியா பைத்தாலியா, அவர் சினிமா தெரிஞ்சவர் தானே வந்து. ஆமாம், உங்களுக்கு சினிமாவில் தெரிஞ்ச ஒரு நபர் தான் கமல். சொந்த படம் எடுத்து எவ்வளோ ஃபெயிலியர் ஆயிருக்கு, எவ்வளோ தோல்வி படங்களை கொடுத்துருக்காரு. ஆனால் கொடுத்துருந்தா அந்த வாக்கை நிறைவேற்றினு போகிறார், அவருக்கு என்ன இருக்குது வந்து? இறுதியாக தலைவர் 171 அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களோட படம், யார் யார் இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். 22 அதோட படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆக போகுது. என்ன நடக்க போகுது சார், யாரெல்லாம் உள்ளே இருக்க போகிறாங்க? இல்லை நீங்கள் தலைவர் 171 ஒரு கவனத்துக்குரிய படமாக மாறிடுச்சு வந்து. ஒரு ஒரு சொன்ன மாதிரி ஒரு கிளிம்ஸ் வீடியோ, ஒரு டீசரோ ரிலீஸ் ஆக போகுது. அந்த டீசரோடு சேர்ந்து யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க, கிரிஸ்டன் குரோலாம் கூட ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இதுக்கு ரொம்ப என்னென்னா, முதல்ல வந்து சிவகார்த்திகேயன் உள்ளே இருந்தார் இருக்காருன்னாங்க, அப்புறம் அவர் ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி பண்ணுறாருன்ற மாதிரி விஷயம் இருந்தது, அப்புறம் இல்லைன்னு ஆயிடுச்சு. வந்து ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக அவர் சொல்லப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங் வந்து உள்ளே வராரு. நீண்ட காலமாக வந்து எதிரும் புதிரமாக இருந்த சத்யராஜ் இந்த படத்துக்குள்ளே வராரு. ஓகே, சத்யராஜ் வராரு. அப்புறம் வந்து சுருதிஹாசன் நடிக்க போகிறாங்க அப்படிங்களா, இப்படிலாம் தகவல் போயிட்டுருக்கு. அதுவும் கமலஹாசனுடைய மகள் வந்து ரஜினிக்கு மகளாக நடிக்க போகிறாங்க. இப்படி பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்து மேலே உண்டாகிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அப்போ என்னென்னா, இந்த படம் தலைவர் 171 அவருடைய கடைசி படமாக இருக்குமோ, ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு ஒரு டவுட் வருது. இவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்க.
சத்யராஜுக்கும் ரஜினிக்குமான அந்த முரண் எங்கே மிஸ்டர் பாரத்லேருந்து ஆரம்பிச்சது. மிஸ்டர் பாரத்லேருந்து ஆரம்பித்து வந்து வள்ளுவர் கோட்டத்தில் வந்து கர்நாடகா தண்ணி கொடுக்கலன்றதுக்காக நடந்த அந்த போராட்டத்தில் ஓப்பனாக ரஜினி வச்சுட்டே அடித்தார் வந்து சத்யராஜ். ஓப்பனாக அடித்தார். அதில் தொடங்கின ஒரு இதுதான் வந்து சேரவே இல்லை. வந்து இடையில கூட ஒரு படத்துக்கு சிவாஜியில் கூட நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு அதுக்கு ஏதோ ஒரு முரணாக அவரை என் படத்தில் நடிக்க சொல்லுங்க. அப்புறம் தான் சுமன் உள்ள வந்தது வந்து இப்போ இந்த படத்துக்குள்ளே இருக்கார் அப்படின்னு பொழுது ஓகே இவ்வளோ காலம் ஆயிடுச்சு, ஒரு வயசாகிடுச்சு, எல்லாருக்கும் ஒரு பக்குவ நிலைக்கு வந்துட்டோம். அப்போ இருந்தோம் ஒரு ரத்த தோறுன்னுவாங்கல்ல, அந்த நேரத்தில் நம்ம சண்டை போட்டோம், இல்லை இது ரொம்ப முக்கியமான படமாக இருக்குமோ, இல்லை ரஜினியோடைய சினிமாக்கள் இதான் 171 முடிச்சுப்போம் வயசாகிடுச்சு அப்படின்னு முடிவுக்கு அவர் வந்துட்டாரா? ஏன்னா இவ்வளோ பேர் உள்ளே வராங்க, இன்னும் பாலிவுட்லேருந்து யார் வராங்க, சவுத் இந்தியன் ஃபிலிம்லேருந்து யார் உள்ளே வரப்போகிறாங்க, இப்படி ஒருவேளை கடைசி படமாகிறதுனால இந்திய திரை நட்சத்திரங்கள் பல பேர் உள்ளே இருந்து நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சும்மா தலை கட்டுற மாதிரி ஒரு அளவு அதை கொடுத்துட்டு போங்க ஓகே அப்படின்ற அளவுக்கு வந்ததுன்னா இந்த படம் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய படமாக மாறும். ஓகே, அதில் இன்னும் சொல்லணும்னா கமல் அவர்கள் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. கமலும் இருக்காரு அப்படின்றாங்க. ஓகே, கமலும் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறது இருக்காரு. சிறப்பு. அப்போ எல்சியூவில் இல்லை சார்? எல்சியூ இல்லை, எல்சியூ ஒத்துக்க மாட்டார். ஓகே, ரஜினி வந்து அதை ஒத்துக்க மாட்டார். இந்த டைட்டில் டீசர் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சொல்ல உங்களை சந்திக்க மாதிரி உங்களுக்கு எடுப்பதனால உங்களுக்கு நன்றி. வணக்கம்.